ஃப்ரெண்ட்ஸ், ஐடிபிஐ பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு தான், எல்லாமே ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 119,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 15 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஐடிபிஐ பேங்க்லேருந்து பாருங்கள், ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேட் வந்து பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து ஒரு 25 வேகன்சி இருக்குது. மேனேஜர் லெவல் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 56 வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு 28, அதிகபட்சமாக வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னா JAIIB, CAIIB, MBA இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கு மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து பாருங்கள் 25 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜை பொறுத்த வரைக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனும் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்து சேலரி வந்து வரும். அதாவது அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 157,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து, ஸோ மெட்ரோ சிட்டிஸில் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா 157,000 ரூபாய் வந்து உங்களுக்கு சேலரி வந்து வரும். அதே நீங்கள் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்காக இருந்தீங்கன்னா 119,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு. ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தோன்னா உங்கள் நியர்பை லொக்கேஷனில் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு லொக்கேஷனில் கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. ஸோ உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்டட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்படி இல்லைனா பர்சன் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இமெயில் மூலிமா இல்லை மொபைல் மூலிமா வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் வந்து கரெக்டாக இப்போ ஆக்டிவில் இருக்கிற மாதிரி வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் அப்போ, ஸோ உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பற்றில, அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் SC ST வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ரிலாக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா SC ST இருந்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து ஃபீஸு. அதே ஜென்ரல் EWS OBC இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.